அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலில் தெரிக்கும் 400 மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு உண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுமாதிரி இந்த குமுதா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு ஒட்டத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தின் மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கு என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்களை மேம்படுத்துறதுக்கு என்னுடைய புத்தகங்கள் வெகுவாகவே உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் உங்களுடைய விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் சேனல் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிசிய பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். குமுதா என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்கள் குடும்பத்தில் சொத்து பிரச்சனைங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு, ஒரு கூட பிறந்தது அம்மா வயத்தில் அபாஷனம், அது குறைஞ்ச வயசில் இறந்து போயிருக்குங்க. நாலாவது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, மைண்டு டெப்ரெஷன் மன சோர்வுங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆறாவது பாயிண்ட்டு, உட்கார இடத்துல பயல் சாலையோ அல்லது கொப்பளத்தாலே அந்த அவதிப்படுவீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது, படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத வேலை தான் அமையும். எட்டாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து உடன் பிறந்த சகோதரம் அவர் வந்து ரொம்ப பிடிவாத குணமுடையவராகவும் எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லக்கூடியதாகவும் இருப்பார். ஒன்பதாவது பாயிண்ட்டு, பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க. பத்தாவது பாயிண்ட்டு, அப்பா அல்லது தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் இருக்குங்க, வச்ச பேருன்னு கூப்பர் பேருன்றாக இருக்கும். பதினோராவது பாயிண்ட்டு, மேக்கப் ப்ரியராக இருப்பீங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, மற்றவங்க முன்னாடி உங்களை அழகாக காட்டிக்கிட்டே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. பதிமூணாவது பாயிண்ட்டு, அட்ராக்டிவான தோற்றம் உண்டு. பதினாலாவது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு ரெண்டு பேர் இருக்கும், வச்ச பேருன்னு கூப்பர் பேருன்றாக இருக்கும். பதினஞ்சாவது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது. பதினாறாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கும். பதினேழாவது பாயிண்ட்டு, பேச்சு திறமையால் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. பதினெட்டாவது பாயிண்ட்டு, தந்திரசாலியாக இருப்பீங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, எதையுமே யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க, உடனே முடிவெடுத்துட மாட்டீங்க. இருபதாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு பண தட்டுப்பாடே இருக்காதுங்க, தேவைக்கு எப்படியும் பணம் கிடச்சிரும். 21வது பாயிண்ட்டு, அடிக்கடி வயிற்று வழியால் அவதிப்படுவீங்க. 22வது பாயிண்ட்டு, பணம் விஷயத்தில் பிரச்சனை, யார்ட்டையா நம்பி ஏமாறுறது, யார்ட்டையா பணம் கொடுத்து ஏமாறுறதுல இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். 23வது பாயிண்ட்டு, வாலிப வயசில் ஒரு லவ் வந்து ஃபெயிலியர் ஆகும். 24வது பாயிண்ட்டு, ஸ்டெடி மைண்டுங்கிறதுக்காருங்க, உங்களுக்கு எதாவது ஒரு நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது எந்த ஒரு விஷயத்துலையும். 25வது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து ஆயுள் குறைபாடு அல்லது ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். 26வது பாயிண்ட்டு, ஸ்கின் டிசீஸ் ப்ராப்ளம் உண்டு. 27வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, அல்லது நிரந்தரமின்மை பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டு இருக்கும், நிரந்தரமாக இருக்காது. 28வது பாயிண்ட்டு, அம்மா மேலே அதிகமான பாசமும் அவங்க லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க. 29வது பாயிண்ட்டு, மேரேஜ் லேட் ஆகும், அதான் நல்லதும் கூட. 30வது பாயிண்ட்டு, அழகான கணவர் அமைவார். 31வது பாயிண்ட்டு, கணவர் வந்து அவர் கூட பிறந்தவங்க மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பார். 32வது பாயிண்ட்டு, கணவருக்கு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். 33வது பாயிண்ட்டு, கணவருக்கு சொத்துண்டு. 34வது பாயிண்ட்டு, நீங்கள் சொந்த வீட்டில் வசிக்கக்கூடிய யோகம் உண்டு. 35வது பாயிண்ட்டு, தம்பி தங்கச்சி கூட கருத்து வேறுபாடு இருக்கும். 36வது பாயிண்ட்டு, தம்பி தங்கச்சினால் ஒரு மன வருத்தம், ஒரு மனக்கவலை, ஒரு மன குறைங்கிறது இருக்கும். 37வது பாயிண்ட்டு, கண் திருஷ்டி போட்டி போகிறாமல் உங்களுக்கு மேலே அதிகமாக இருக்குங்க, சொத்திருஷ்டி போடுங்க. 38வது பாயிண்ட்டு, ஒரு பெண் தேவதையை விரும்பி வழிபட்டு வந்திருப்பீங்க. 39வது பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப்ஸு, ஓட்டர் ஐடி இதிலலாம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை இருக்குங்க. 40வது பாயிண்ட்டு, உங்கள் கணவரை உங்களால் புரிஞ்சுக்கிடவே முடியாது, எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவார் உங்களால் கணிக்கவே முடியாது. 41வது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. 42வது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலேயும் மனசு நிம்மதியே இல்லை அப்படின்னு ரொம்ப தவிப்பீங்க. 43வது பாயிண்ட்டு, எதையாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. 44வது பாயிண்ட்டு, குழந்தை லேட் ஆகும், சீக்கிரம் கிடச்சிதுன்னா அந்த குழந்தைய நினச்ச ஒரு மன வருத்தம் இருக்கும். 45வது பாயிண்ட்டு, ஒரு ஆண் குழந்தைய நினச்ச ஒரு மனக்கவலை உண்டு. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, இல்லை ஆண் வாரிசு நமக்கு கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, ஏதாவது ஒரு ஆண் குழந்தைய சம்மந்தமான ஒரு கவலை இருக்கும். 46வது பாயிண்ட்டு, வருமான உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்ட்டுங்கிறது உங்களுக்கு எப்போதும் இருந்துகிட்டு இருக்கும். 47வது பாயிண்ட்டு, காது மூக்கு தொண்டை பிரச்சனை, இஎன்டி ப்ராப்ளத்தில் அவதிப்படுவீங்க. 48வது பாயிண்ட்டு, பெத்த பிள்ளைங்க கூட சகஜமான உறவு இருக்காது. 49வது பாயிண்ட்டு, தூக்கமும் சரியாக வராது. 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் இங்கே வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அறுவாளிக்கு நிற்கிறது, அது யாருன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயாக இருந்தாங்க. இத்துடன் குமுதா என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் எவ்வளோ சொல்கிறேன் அப்படிங்கிற யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே.
ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.